எத்தனை அவங்க நன்மைக்கு தான் நிறைவேறி நிற்கிறாங்களே தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. கொடுக்கறது உங்களுக்காக தான் கொடுக்குறீங்க. எல்லா நன்மைகளும் செய்கிறதும் உங்களுக்காக தான் செய்கிறீங்களே தவிர அது வந்து பிறருக்காக செய்கிறதுன்றது பேச்சே கிடையாது. அது இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே இறைவனுடைய வழிகாட்டுதல நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நேர்வழியில் நிற்பது என்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னு கேட்டால் அது அவர்களுக்கு மட்டுமே நன்மை செய்கிறது. பிறருக்கு நன்மை செய்கிறதுன்றது வந்து இறைவனால் மட்டுமே முடியுமே தவிர நம்மால் ஆகக்கூடிய காரியம் இல்லை. இறைவனுடைய நெருக்கத்தில் இருக்கிறவங்க யார்? இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த இறைவன் அப்படின்னு சொன்னால் மேலாம் பண்புகள், வாழ்வியல் நெறிகளில் மேலாம் பண்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் இறைத்தன்மையுடையது. அதை ஏற்றுக்கிட்டவங்களால தான் பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க முடியும். இல்லைன்னா பரபரப்பு தான் இருக்கும். இப்போ இந்த கிளாஸ்லாம் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, இவ்வளோ பரபரப்பான வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நம்பி நம்ம வேலை செஞ்சுட்டு ஓடிட்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை எப்படி, இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும், கையில் பணம் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் கடமை வந்து செய்தே ஆகணுன்ற கட்டாயம்லாம் நமக்கு தெரியும். இதை தவிர்க்க முடியாதுன்றலாம் நம்மளே நினச்சிக்கிட்டு காரியங்கள் செய்கிறது. அது அப்படி இல்லை, நீங்கள் அப்படி செய்யலைன்னாலும் அது நடக்கும், சாதாரணமாக நடக்கும், இல்லை வேறு மாதிரி நடக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம கடமை தான் செய்து தான் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் பரபரப்பாக இருக்கிறீங்க. பரபரப்பாக இருக்கும்போது சிந்திக்க தவறுறீங்க. வாழ்க்கையினுடைய அழகை, அதனுடைய நேர்த்தியை, அதனுடைய கொடையை வந்து தவற விடணும். பரபரப்பாக இருந்து காரியம் செய்யும்போது நாம் இறைவனுடைய கொடையை தவற விடுகிறோம். இறைவனுடைய கொடை என்பது பொறுமையும் அமைதியும் உள்ள நெஞ்சத்தில் தானாக இறங்குகிறது. அது அற்புதமானதாகவும் இருக்கிறது. அதை அனுபவித்து பார்த்தா தான் கொஞ்சமாக தெரியும். இதை சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்றின் மீது இருந்து கொண்டு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு நான் இதை சாதிக்கணும், இதை நான் அடையணும், இதை பெற்றே தீரணும்னா இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த கொடையை நீங்கள் எதிர்பார்க்க விஷயம் நடந்துகிட்ருக்கும் பொழுது உங்களுக்கு உடல்நலமும் மனநலமும் நல்லா இருக்கிற வரைக்கும் அது சுகமாக தெரியும். நான் அதை அடையணும், இப்படி போன வரணும்னு நினைக்கிறது கூட சுகமாக இருக்கும். ஆனால் உடல்நிலையோ மனநிலையோ சூழ்நிலையோ உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிடும். எதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் நிராசைப்பட்டு விடுகிறார்கள், எல்லாத்தையும் நிராசையாகும். ஆகவே நம்ம எதை அடையணுமோ எதை பெறணுமோ அதுக்கான ஒரு ஓட்டம் தான் உடனுமே தவிர, மற்றபடி இந்த இருந்து அழிஞ்சு போகிற ஒரு விஷயத்துக்காக கொஞ்ச நாள் நம்ம கையில் இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே இருக்காது. நம்மக்கிட்ட எது இப்போ இந்த உலகப் பொருள்கள் எது இருந்தாலும் நம்ம ஒரு வயசுக்கு அப்புறம் அதை அனுபவிக்கவே முடியாது. அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. மிஞ்சி போனால் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணலாம், உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு தக்க வச்சுக்கிறதுக்கு. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே வாழும் காலத்தில் இப்போ பூதானம், சொர்ணதானம், கோதானம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னா, இதுதான் கொடுத்து வைக்கிறது. கொடுத்து வைத்தல் என்பது ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையானவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து வைப்பது என்பது உங்களுக்காக தான் நீங்கள் கொடுத்து வைக்கிறீங்க. அது ஒரு காலத்தில் உங்களுக்கு திரும்பி வரும். இப்போ சயின்ஸ் லாபோட என்ன சொல்லணும்னா, ஒரு கல்லை விட்டு எறிஞ்சிங்கன்னா அதை சுற்றிக்கிட்டு உங்கள் கைக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் உங்களுடைய நன்மைகள் யாவும் உங்களுக்காக நீங்கள் செய்வதை தவிர யாருக்காவது பிறருக்கு சேரு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து அபத்தம். அது அறிவியணும். இந்த தானங்கள் செய்வது என்பது உலக வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ்வதற்கான ஒரு வழிமுறை. அதனால் நேர்வழியை வந்து சிந்திக்கணும். நேர்வழியை சிந்திச்சு பார்க்க, நேர்வழி எது அப்படின்னு சொன்னால், எது உங்களுக்கு நிம்மதியை தருமோ, எது உங்களுக்கு அமைதியை தருமோ, எது உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையை தருமோ, நெருக்கடியை தவிர்க்குமோ, அதெல்லாம் நேர்வழி. அந்த நேர்வழியின் மீது நிற்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்பம் அழையான் இடும்பை இயல்பன்வான் துன்பமுறுதல் இடும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. இன்பத்தை விழையக்கூடாது. இன்பம்னா ஒருத்தர்கிட்ட பிறரிடமிருந்தோ பொருட்களிடமிருந்தோ மற்ற எவற்றிடமிருந்தோ ஒரு சுகம் வரும் இல்லையா,
அந்த சுகத்தை அந்த இன்பத்தை விழையக்கூடாது, அதாவது அதிகம் விரும்பக்கூடாது. காரியம் செய்யணும், நம்முடைய கடமையை ஆற்றணும், அதன்பால் ஏற்படுகின்ற அமைதியை அனுபவிக்கணுமே தவிர பொருட்களிலும் மற்றவர்களுடைய ஆறுதலான பேச்சிலும் ஒரு பாராட்டுதலான பேச்சிலும் சுகமடையக்கூடாது. அதுபோல் உலகத்தினுடைய இயல்பு ஈடும் என்பது உலகத்தினுடைய இயல்பு. பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது பிறரால் இல்லை, நம்ம செய்யக்கூடிய காரியங்களுடைய விளைவு பிறரிடமிருந்து துன்பங்களைப் போல் நமக்கு வரும். சில பேர் ஏற்றி பேசிடுவாங்க, சட்டு சடக்குன்னு ஏதாவது வார்த்தை சொல்லிவிடுவாங்க, நம்ம நல்லா நினச்சிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒன்று நமக்கு எதிராக திருமணம் மாறி இருக்கும், ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் நாம் செய்தவற்றின் விளைவே தவிர பிறர் நமக்கு தருவதில்லை. யாருக்கு யாரும் எதையும் கொடுக்க முடியாது, யாரும் யாரையும் கெடுக்க முடியாது. இதுதான் இயற்கையினுடைய இயல்பு. நம்மளால் தான் நம்மளை நல்லாய்க்க முடியும், நம்மளால் தான் நம்மளை கெடுக்கவும் முடியும். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்பாடு இது எல்லாமே சரியான பாதையில் இருந்தால் அதனுடைய விளைவு சரியாகவே இருக்கும். சில நேரங்களில் தீங்காக இருந்தால் அது வந்து என்ன சொல்லிடுறாங்க, முன்னே நீ பயன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் உங்கள் கைகள் செய்த பாவங்களின் காரணமாக, முற்படுத்தியதன் காரணமாக இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அதனால் எல்லாருமே எல்லா நேரத்துலேயும் பிறந்ததுலேருந்து நேர்வழியில் இருந்திருப்பாங்கன்றதுக்கான எந்த விதமான அத்தாட்சியும் இல்லை. தவறுகளும் தப்புகளும் ஏதாவது தெரியாமல் செய்து பம்பு வழக்குகளை நம்ம சிக்கிக்கிறதும் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பாகவே இருக்குது. அதனால் நேர்வழியில் நிற்பது என்பது ஒரு பெரும் முயற்சியாகவே நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நேர்வழி என்பது இயல்பாகிடும். நம்மளால் யாரையும் எதுக்கும் யாருக்கு எதிராக எந்த தீங்கும் செய்ய முடியாது. அது நீங்கள் அனுபவப்பட்டால் தான் தெரியும். உங்கள் கையில் உங்கள் வசத்தில் உலக பொருட்கள் பிறருடைய பொருட்கள் வரும்பொழுது தான் அதை பற்றி நீங்கள் கவனிக்க முடியும். நேர்வழி என்னன்றது அப்போ தான் நீங்கள் அனுபவிக்கும் கண்டுக்க முடியும். பிறருடைய பொருட்கள் உங்களுடைய பராமரிப்பில் வரும்பொழுது, பிறருடைய செல்வத்தை நீங்கள் கையாளும் பொழுது தான் நீங்கள் நேரால் இருக்கிறீங்களா இல்லை உங்களுக்கான தவறான வழியில் இருக்கீங்களான்றது தெளிவாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு துளியேனும் பிறருடைய பொருள்கள் மீது கவனம் யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சவங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும் நம்ம நேர்வழியில் இருக்கோமா இல்லையா. நம்ம பொருளை நம்மக்கிட்ட வச்சுருக்கோம், நம்மளுதுன்னு கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. விட்டால் போயிடும், திரும்பி கிடைக்காது, இனி வயசாகிடுச்சு, இனி சம்பாதிக்க முடியாது, இனிமேல் எப்படி கிடைக்கும், யார் கொடுப்பா, நம்ம யாருக்கால போய் நிற்கிறது, அதனால் கொஞ்சம் பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் நகையாக மாற்றி வச்சுக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எவன் நம்மளை பார்ப்பான், இன்னும் உலக நிலைமையில் இருக்குல்ல, இருக்கா இல்லையா. அப்படி வந்து சிந்தனைகள் வந்து உலக பொருட்களை சேர்த்து பிடித்து இழுத்து வைத்து கொண்டு அதன் மீது ஒரு வாழ்க்கையை வாழ நினைப்பது இறை விரோதம். இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரத்துக்கு விரோதமாக நீங்கள் வாழறீங்க. எந்த வயசில் என்ன கொடுப்பான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இறைவன் கொடுத்ததை தானும் உண்டு, நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பழகி வாழ்ந்தோம்னா இந்த வாழ்க்கை வேறு விதமான பாதையில் மலரும். இது இல்லாமல் இந்த மாதிரிலாம் உலக நடைமுறையில் பேசுகிறாங்க, யார் கொடுப்பா, யார் பார்த்துப்பா, நமக்குன்னு கொஞ்சம் இருந்தால் தான் நல்லது, தனக்கு மிஞ்சி தான் தர்மம். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது மிஞ்சல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது ரொம்ப மிஞ்சல் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அதிகமாக பேசுனா செய்தால் மிஞ்சல் அப்படின்னு. அதுபோல் தனக்கு மிஞ்சி அப்படின்றது வந்து தனக்கு வச்சுக்கிட்டு இல்லை, தனக்கு இல்லாமல் கொடுக்கறது, தனக்கு இல்லாத பொழுதும் தனக்கே எடுத்து வைக்காமல் கொடுக்கறது தனக்கு மிஞ்சின்னு அர்த்தம். தனக்கு கூட எடுத்து வைக்காத அளவுக்கு யார் தர்மத்தின் பாதையில் இருக்கிறானோ அவங்களுக்கு தான் இறை கொலை என்பது திறக்குமே தவிர, இந்த போல் வந்து வாழ்க்கையை வந்து சுருக்கி யார் கொடுப்பா, எது கொடு, எப்படி நம்ம வாழ்வோம், என்ன செய்வோம், எதுவாக செய்வோம், கொஞ்சம் நிலம் இருக்கட்டும், கொஞ்சம் வீடு இருக்கட்டும், கொஞ்சம் காசு இருக்கட்டும், கொஞ்சம் பணம் இருக்கட்டும், கொஞ்சம் நகை இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த வயசான காலத்தில் யார் நம்மளை கவனிச்சுப்பாங்களோ அவங்களா பார்த்து தேடி உதவி செய்கிறது இருக்கிறாங்க இல்லை. இவன் தான் என்னை காப்பாற்றுவான்,
இவங்கிட்ட தான் அப்படின்னா, இந்த நம்பிக்கைன்னா இறை விரோதமானது. நமக்கு இருக்கிற வரம் அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாவினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டால், தானியங்கி. இது தானிய இயங்கும், தானிய வெளியேறும். உடம்பு அதுக்கு ஒரு கொடை, அவ்வளோதான். உடம்பு வந்து ஒரு கொடை, மனம் ஒரு கொடை. வாழ்வது என்பது என்னமோ ஆன்மா தான் வாழுது, அதுதான் அனுபவங்களை பெறுது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு இருந்து மறிக்கக்கூடிய ஒன்று, அது வெளியேறிவிடும், நம்ம விட்டு போய்விடும், நமக்கு நல்லா தெரியும். இதன் அடிப்படையில் உலக வாழ்க்கையை சீரமைக்க நினைக்கிறது தான் துன்பம். அதில் தான் சங்கடங்கள் வருது எல்லாருக்கும். இது எப்படி கையாள போகிறோம், எப்படி தக்க வச்சுக்க போகிறோம் அப்படின்னு. ஆகவே அவர்கள் நேர்வழியை தவறு விடுகிறார்கள். நேர்வழியை தவறு தண்ணிடுங்க, நேர்வழியை தவறு விடுகிறார்கள். இதில் சங்கடம் அப்படின்றது வந்து கஞ்சத்தனத்துக்கு பேர் தான் சங்கடம். கஞ்சத்தனத்துக்கு பேர் தான் சங்கடம். நமக்கு மனம் வராது கொடுக்கறதுக்கு. மனம் வரலைன்றது தான் நிஜமே தவிர, கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் கூட அந்த எண்ணத்தை இன்னொரு எண்ணம் வந்து தடுத்துடும். பயமூர்த்தி, உலகத்தின் அளவு தங்கம் இருந்தும் இன்னும் அதை போன்ற ஒரு பங்கு இருந்தாலும் எங்கே செலவாகிவிடும் என்ற பயத்தால் அவர்கள் அதை தடுத்து கொள்வார்கள். அதனால் வந்து மனிதனுடைய ஆத்மா கஞ்சத்தனத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதனால் அது மீறணும். அந்த மீறி உலகப் பொருள்களில் வாழ்க்கை இல்லை, நம்ம வைத்திருக்கிற அறிவில் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை அது போக்கில் போகிறது, அது அழைத்து செல்கிறது, அது நமக்காக சிம்மாசனங்களை உருவாக்குகிறது. நம்ம எங்கே அமர வைக்க வேண்டுமோ அங்கே அமர வைக்கிறது, நம்மை நிம்மதியாக வாழ வைக்கிறது, நிறைய தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது யாருக்காவது சொல்கிறது தெளிவாயிடுச்சுன்னா அவர்கள் சுகமாக இருப்பார்கள். அதன் போக்கில் வாழ்க்கை போகிறது, அதன் போக்கில் நம்ம போகணும். வாழ்வு என்பது எப்பொழுதுமே சுகமானதுதான், அது துக்கமானது இல்லை. நம்முடைய செயல்பாடுகளும், நம்முடைய கஞ்சத்தனங்களும், நம்முடைய எண்ணங்களின் சிதைவுகளும் நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன தவிர, வாழ்க்கை சுகமாகவே இருக்கிறது. அது நம்மை நல்ல பாதையிலேயே அழைத்து செல்கிறது, அது கொடை அளிக்கிறது. அது ஏதும் நம்மை நிர்பந்தம் செய்வதில்லை, நம்ம தான் வாழ்க்கையை நிர்பந்தம் செய்கிறோம். என் உறவு, என்னுடைய சொந்தம், நான் மட்டும்தான் அதில் இருக்கணும் அப்படின்னா நிர்பந்திக்கிறோம் வாழ்க்கையை. வாழ்க்கை அவ்வாறு இல்லை, அது அழைத்து செல்கிறது. இந்த இடம்னா இன்னொரு இடத்துல சுகமான வாழ்க்கையை தந்து விடுகிறது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கும். விட்டலாக இருக்கா இல்லை புரியுதா? அந்த இந்த சிந்தனையை நம்ம வலுக்க செய்யணும். நேர்த்தியான வாழ்க்கை என்பது எதன் மீதும் ஒரு பிடிப்பு வைத்து கொண்டு அதன் பின்னால் அலைவது இல்லை, போகிற போக்கில் வாழ்வது, தருவதை பெற்றுக்கொள்வது, பெற்றுக்கொண்டதை பகிர்ந்தளிப்பது, அவ்வளோதான். அதுதான் உங்களை நிர்பந்தம் பண்ணுறாங்க பெரியவங்கள்லாம். ஏன் கோதானம் பண்ணு, ஒரு பசு வாங்கி கொடுத்து பார்க்கணும். நிர்பந்தம் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் மனம் விசாலமாக இருக்கிறீங்க. விசாலமாக கொடை கேட்குறீங்க வாழ்க்கையில், ரொம்ப உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் சிதையவே கூடாது, எந்த நோய் எனக்கு வரக்கூடாது, எப்படி வராமல் இருக்கும். அது வந்து கொடை கேட்கும் பொழுதே இந்த உலகம் கொடுத்து எடுத்தலில் இருக்கிறது, எடுத்து கொடுத்தலில் இல்லை, கொடுத்து எடுத்தலில் இருக்கு. கொடுக்கும் பொழுது எடுக்கிறதே இல்லை, கொடுக்க போகிறது மட்டும்தான் வேலை, எடுக்கிறதுன்றது இங்கே கிடையவே கிடையாது, தானே வரும். இப்போ யாருக்கா நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்களா எடுக்கிறாங்களா? யாருக்கா ஒன்று கொடுக்குறீங்க, அவங்க உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறாங்களா எடுக்கிறாங்களா? வாங்கிக்கிறாங்க. அதுபோல் இயற்கை உங்களுக்கு கொடுக்கறது, நீங்கள் வாங்கி கொடுக்குறீர்கள். ஒரு குழந்தை பிறக்கிறதுனா நீங்கள் வாங்கிக்கிறீங்க, எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம், எடுக்கிறதுன்றதே கிடையாது, இங்கே கொடுத்தல் மட்டுமே இருக்கிறது. ஏதோ ஒன்று நாம் ஒருவருக்கு ஒன்று கொடுக்கும் பொழுது அவர் நம்மிடம் வந்து எடுப்பதில்லை, அவர் கொடுக்கிறார். எடுத்தால் திருட்டு, எங்கேருந்து எடுத்தாலும் அது திருட்டு. அது இயற்கையிடமிருந்து கூட நீங்கள் எதையும் எடுக்க முடியாது, அது திருட்டு, அது தானாக கொடை அளிக்கணும். அது யாருக்கு என்ன அளிக்க வேண்டும் என்பதை அவருடைய மனப்பரிபாகத்தின்படி கொடுக்கிறது. மனம் எந்த நிலையில் நீங்கள் சீரமைத்து வைத்திருக்கிறீர்களோ அந்த நிலையில் அது அதிகப்படுத்துகிறது, கொடையை விரிவாக்குகிறது.
இவன் கொடுத்தால் கொடுப்பான் என்பதை அறிந்து கொள்கிறது. கொடுக்க நிறையும், இதுதான் ரூல். உங்களுக்கு எதுக்கு சங்கடம் வருது? கோதானம் ஒன்று, பூதானம் ஒன்று, சொர்ணதானம் ஒன்று, எப்படி வரும் சங்கடம்? வரத்துக்கு என்ன இருக்குது? நிறைய இருக்குது, கொடுக்க வேண்டியதானே. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ கையில் இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. இதை விட்டுட்டால் பிடிக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய மனதை முடமாக்கி கொண்டீர்கள். வாழ வழி தெரியாத திக்கற்றவர்களாக நீங்கள் எண்ணிக்கொள்ளும்போது உங்களுடைய உள்ளம் கொடுக்க மறுக்கிறது. சேர்த்து வைத்துக் கொள்ள எண்ணுகிறது. சேர்த்து வைத்தல் என்பது இங்கே பூமியில் இல்லை. எதையும் சேர்த்து வைக்க முடியாது. சேர்த்து வைத்தால் அது சீர்பிடிக்கும். அது மருத்துவமனைகளில் செலவாகும். அது இருக்கக்கூடாது. ஆகவே சுக வாழ்க்கைக்கு நாம் நம்முடைய செல்வங்களை செலவு செய்தது என்பது நம் மீது கட்டாயமாகிறது. அதனால் தான் எல்லா மதங்களும், எல்லா நேர்வழி சொல்பவர்களும் தர்மத்தை வலியுறுத்துகிறார்கள். தர்மம் என்பது கடமை. தர்மத்தில் முக்கியமான முதல் செயல்பாடு தானம். உங்களுடைய தர்மத்தின் முதல் செயல்பாடு தானம். தானம் செய்து படையடித்தல் கொடுத்தணும். அதில் சங்கடம் வரத்துக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொடுத்து பாருங்கள் அது எப்படி நிறையுதுன்னு. கொடுக்க நிறையும். அவ்வளோ அழகானது இந்த வாழ்க்கை. அது அழித்து செல்கின்ற பாதை அற்புதமானது. இதை ஏற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம மனசு இல்லை. இதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு கிடையாது. வராது, பயம் வந்துடும். போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. போச்சுன்னா வருன்றதாவது நம்ம உறுதிப்பாடாக நம்பணும். கொடுத்தா வரும். முன்கை நீண்டா முழங்கை நீளத்தானே செய்யும். இது எங்க நின்றுக்குமா? முன்கை நீண்டனா முழங்கை நீண்டும். முன்கை வரைக்கும் உங்களுக்குனா முழங்கை வந்து கடவுள். அதனால் வந்து இதில் சங்கடப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நேர்வழியில் நிற்பது விருப்பமாக இருந்தாலும் அதை நிற்பதில், அவ்வாறு நிற்பதில் சங்கடம் இருக்கிறது. ஒரு சங்கடமும் அதில் இல்லை. நில்லுங்க முதல்ல. தாராளமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒன்றும் ஆகிட போகிறதில்லை. நீங்கள் வந்து வித்தா செலவு செய்கிறது சம்பிரதாயத்துக்காக, சடங்குக்காக, உங்களை மாதிரியே வசதி உள்ள மக்களுடைய பெருமைக்காக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய. இவங்களாம் உறவினர்கள் கிடையாது. இவர்கள்லாம் உறவினர்கள் கிடையாது நமக்கு. யாரெல்லாம் நம்மோடு சேர்ந்து நம்முடைய தகுதிக்கு இருக்கிறாங்கல்ல செல்வங்கள். ஏன் எல்லாம் ஆஃப் பண்ண வச்சுருக்காங்க? சைலண்ட்டில் போகணும். அவங்கெல்லாம் வந்து நம்முடைய உறவினர்கள் இல்லை. உறவினர்கள் நம்ம நினச்சிருக்கோம் இல்லையா, நம்ம தகுதிக்கு இருப்பாங்க. கவனிங்க, கட்டாயிடுச்சா பாருங்க, இருக்குதான்னு பாருங்க. இதுக்குள்ள யாரும் பிள்ளைங்க போடல. ஏரோப்ளேன் மோட்ல போகலாம். ரெக்கார்டாகுதுலண்ணா. அதுபோல் நமக்கு சமமாக இருக்கிறாங்களே செல்வங்களில், பணத்தில் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நம்மை மெச்சிக்கணும். அவங்க நல்ல வார்த்தை நம்மளை சொல்லணும். உறவுகள் எதுவும் நம்மளை பழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம செலவு செய்கிறோம் இல்லையா. பெருமைக்காக செலவு செய்கிறோம். சம்பிரதாய சடங்குக்காக செலவு செய்கிறது. இதெல்லாம் மீன் செலவுகள். இதெல்லாம் வீணான செலவுகளில் எழுதப்படும். அது நல்ல செலவுகள் இல்லை. யாருடைய பசியை உங்களுடைய பணம் தீர்க்கிறதோ, யாருடைய கல்வி மேம்பாட்டிற்காக, அறிவுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களோ, அல்லது யாருடைய வறுமையை போக்குவதற்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களோ, பிறருடைய சமாதானத்திற்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு வருமானமே தவிர, அதுதான் நீங்கள் கொடுத்து வைக்கிறதே தவிர, இது போன்ற செலவுகள். இப்போ நம்ம குடும்ப திருவிழா, குடும்ப விழாலாம் வச்சுருக்கோம்ல, இந்த விழாவிலலாம் செலவு பண்ணது மீன் செலவுகள். அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். குடும்பம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்லா விருந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதில் ஒரு சடங்கெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது தவிர்க்கப்பட வேண்டிய உண்டு. அது யாருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் முடியல. அதையெல்லாம் பழகிட்டாங்க. இவங்க வந்து கடவுள்கிட்ட கேட்குற கொடை என்னன்னா ரொம்ப பெருசாக கேட்பாங்க. இது நல்லபடியாக நடக்கணும், எந்த சங்கடம் இல்லாமல் இது நடக்கணும், யாரும் எதுவும் எங்களை சொல்லிடக்கூடாது சொல்கிறாங்கல்ல. இது போன்ற பிரார்த்தனைகள் வீணான பிரார்த்தனைகள். இந்த பிரார்த்தனைகள்லாம் செவி ஏற்கப்படாது. ஆகவே அவருடைய வாழ்வு சோதனைக்குள்ளாக்கப்படும். சரியான சந்தர்ப்பங்களில் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். எல்லாரும் அதில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அதில் இருக்கிறோம்.
யாரும் அதில் இல்லாமல் இல்லை. உலகம் மெச்சுவதற்காக சில காரியங்களை நம்ம செய்கிறோம் இல்லையா. உலகம்னா யார்? உங்களுடைய உறவினர்கள் தான். என்னப்பா இப்படி செய்கிற, என்னப்பா உனக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி செய்கிற, நம்ம பழக்கம் என்ன, நம்ம ஜாதி பழக்கம் என்ன, நம்மளுடைய குலப்பழக்கம் என்ன, இது இது மாதிரி செய்தால் தான் அது நியாயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மீறப்பட வேண்டிய ஒன்று, இதெல்லாம் தாராளமாக மீறினும், ஒன்றும் அதில் வந்து சங்கடமே வச்சக்கூடாது. இதெல்லாம் வீணானதுன்னு தெரிஞ்சால் அமைதி உண்டாகட்டும் என்று கூறி விலகினோம். இப்போ முதல்ல நான் வந்து என்னுடைய பாதையில் நான் செய்து இதை மட்டும்தான் செய்தேன். என்னுடைய குரு எனக்கு அறிவிக்கும் பொழுது எது வீணான காரியங்கள்னு சொல்லும்போது ரொம்ப தீவிரமாக அது முனைந்து இந்த விழாக்கள் சம்பிரதாய சடங்குகள் இந்த கூச்சல்கள் குழப்பங்கள்லாம் இருக்குல்ல, இதை முதல்ல அப்படியே தவிர்த்து விட்டுட்டேன், தவிர்த்துட்டேன். எதுலையும் கலந்துக்கிறது இல்லை. திருமணத்துக்கு கூட யாராவது கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டேன். என்னுடைய உறவினர் கல்யாணத்தில் நான் போனதே கிடையாது. எதுக்கு நான் போகிறதில்ல? ஏன்னா அவங்க வரதட்சணை வாங்குவாங்க, காசு கேட்பாங்க, பொம்பளைங்கிட்ட காசு கேட்பாங்க, நிறைய வந்து சடங்கு செய்வாங்க. இதெல்லாம் போய் நிற்கிறது வந்து நமக்கு ஆகாத காரியம், வீணான செயல்கள். ஆனால் நேர்வழியில் நிற்கிறதுன்றது வந்து நம்ம மனசை வந்து நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்படி வேண்டிகிட்டு இருக்கிறது நேர்வழி இல்லை. எது தவிர்க்கப்பட வேண்டியமோ அதை தவிர்க்க முயல்வது. எதன் மீது நீங்கள் அமைதி நிலைநாட்ட முடியுமோ அதில் நீங்கள் நிலைநாட்டி நீங்கள் அதில் வாழ்வது. அப்படி வாழ்ந்து ஒரு தடவை வாழ்ந்தீங்கன்னா உங்களிடமிருந்து நிறைய நேர்வழி மற்றவங்களுக்கு காட்டப்படும், நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். இதனாலலாம் நமக்கு சங்கடம் வந்துடும். யார் சொல்கிறது? யாராவது தப்பாக நினச்சப்போன்னா அவங்க அவங்களுடைய இயல்பு அது. தப்பாக நினைக்கிறதும் பேசுகிறதும் எகத்தாளமாக இருக்கிறதும் குறை பேசுறதும் குற்றம் சொல்கிறதும் அவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அது அவங்களுடைய சம்பாதனை. குறை சொன்னாங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். குறைகளே அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். எந்த குறையை ஒருத்தர் மாரி நம்ம சொல்கிறோமோ அந்த குறைகளை நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அவன் வந்து சரியான லூஸு பாமா, சரியாகவே இல்லை, அவனை போல் ஒரு கெடுக்கிறவன் யாரும் இல்லை அப்படின்னா இது மூணு நீங்கள் நீங்களும் மாறப்போகிறீங்க. ஒன்று பைத்தியமாக மாறுவீங்க, லூஸ் தனமாக காரியம் செய்வீங்க, இல்லை யாராவது கெடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க, அதனால நீங்களே கெட்டு போயிடுவீங்க. அவ்வளோதான் அது இயற்கையினுடைய சூட்சமம். அதனால் நல்வார்த்தைகளை சொல்வது என்பது, நற்பேச்சுகளை பேசுவது என்பது அது ஒரு சம்பாத்தியம். நல்ல வார்த்தைகளை பேசுவது ஒரு வருமானம், நல்ல செயல்களை செய்வது என்பது ஒரு வருமானம், நல்ல விஷயங்களை சிந்திப்பது என்பது ஒரு வருமானம். இதுதான் வந்து நம்முடைய ஏர்னிங்ஸ். இதில் கவனம் வைக்கணும். இப்போ அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. குரு என்ன சொன்னார் அதுதான் முக்கியம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை சொல் கேட்கணும், தந்தையினுடைய வழியை வந்து பார்க்கணும். அதுக்கும் மேலே ஒரு நேர் வழி இருந்து அது யார் குரு இருந்து யார் சொல்கிறாங்களோ அவங்க வழியில் நிற்கணும். நிற்கும்போது தான் தந்தைக்கும் அது பெருமையாக மாறும். ஏன்னா எல்லாரும் குருவை அடைந்து வாழறதில்லை, குடும்பத்தோடு வாழறோம் தவிர குருவை அடைந்து வாழறதில்லை. யாருக்காவது குரு அமையிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். குருன்றது யாருன்னு முதல்ல கண்டுங்க. இந்த மாதிரி எந்த மரியாதையும் அவருக்கு தேவைப்படாது. முதல் மரியாதை அவருக்கு ஆக மாட்டார். அவர் சாதாரணமாக உங்கள் கூடவே இருப்பார். உங்களுக்கு என்ன வேணுமோ அது சரியான காலம் பார்த்து உங்களுக்கு நேராக தரக்கூடிய ஒரு வல்லமை குருவிடம் தான் இருக்குது. உங்களை நேர்வழி செலுத்தக்கூடியவராகவும் இருப்பார். உங்கள் நன்மைகளையும் உங்களுக்கு சுத்தப்பட்டுவார். அவ்வளோதான். காசு கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க, மாலை போடுவீங்க, மேலே உட்காந்துக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு நிறைய பேசுகிறாங்கள்ல, அந்த போல இருக்க மாட்டாங்க. ஆனால் தடுக்க வேண்டியதை தடுப்பார்கள். உங்கள் தலைச்சுமைகளை இறக்கி வைப்பார்கள். நிச்சயமாக உங்களுடைய சுமைகள் இறக்கப்படும், நீங்கள் சுகமாக உணர்வீர்கள். இதெல்லாம் உணர்ந்தால் தான் குரு சுமார் ரெண்டு மந்திரம் சொல்லிக் கொடுத்தாரு, ரெண்டு அபியாசம் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்லாம் வந்து இருக்கிறவங்களாம் குருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஒரு குரு அப்படின்னு உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய சுமைகள் இறக்கப்படும், நிச்சயமாக நிம்மதியான பாதை நீங்கள் செலுத்தப்படுவீர்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்து வைத்திருக்கிற எல்லா சோதனைகளுக்கும் நீங்கள் உட்படுத்தப்படும் பொழுது, நீங்களாகவே தேடிக்கொண்ட தீங்குகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது, குரு இல்லாமல் இருந்தால் பெரும் பாடாக இருக்கும், குருவோடு இருக்கும்பொழுது அது சுலபமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அதனுடைய தெளிவுகள். இதை புரிஞ்சுக்கணும். இந்த பாதையில் நிற்கிறது வந்து அது உங்களுக்காக தான் நிற்கிறீங்க, வேறு யாருக்காக இல்லை. நீங்கள் நேர்வழி அடைந்து இப்போ இந்த குடும்பம்லாம் இருக்குல்ல, இந்த வாழ்க்கை வரைக்கும் தான் இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்.
பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஒரு கண்ணை மூடிட்டான்னு வச்சுக்கலாம், என்ன கதையிலும் யாருக்கும் தெரியாது. நம்ம எந்த இதுக்கு ஜென்மம் எப்படி இருக்குது ஏது இருக்குது ஒன்றும் தெரியாது. ஆனால் மீண்டும் நம்ம எழுப்பப்படும்பொழுது எங்கே எழுப்பப்படுவோம் எப்படி எழுப்பப்படுவோன்றும் யாருக்கும் தெரியாது. அதனால் வந்து நேர்வழியை சொல்லிக் கொடுப்பது, மீனானவற்றை தவிர்ப்பது நம்ம வலியுறுத்தணும். நாமும் நின்று நாமும் வலியுறுத்தணுமே தவிர இந்த உறவுகள் மேம்பாடுடைய உறவுகள் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, துன்பப்படுறவங்களுக்கு, சங்கடப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம், பணம் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று நம்முடைய காரியங்களை இறைவனுக்கு உதவியாக செய்யலாமே தவிர இந்த உறவுகளை பாதுகாத்து தக்க வைத்து கொள்வதற்காக வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவங்க தான் சொல்லுவாங்க, இப்போ நான் எல்லார் வீட்லேயும் அது இருக்குது, எதாவது ஒன்று கொடுத்தா அதையும் கொடுக்குறீங்க இதை கொடுங்க அப்படின்னு தடுப்பாங்க. ரொம்ப நல்ல பொருளை நீங்கள் தானம் பண்ணி பாருங்க, அதுக்காக உங்கள் வீடுகள்லேயே நல்ல பொருளை நீங்கள் தானம் பண்ணி. இப்போ நான் வந்து கொடுக்கும்பொழுது எங்கள் வீட்டில் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கு எது கொடுத்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதேனும் யாராவது இல்லை நம்ம அது கொடுக்கலாமானாங்கன்னா அருணை சேர்த்து கொடுத்துருவோம். நான் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது, அவங்க கொடுத்த ஒரு ஐடியான்னு ஒன்று இருக்கும்ல, இது இதை கொடுத்துடலாமானாங்கன்னா அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் வச்சுருவேன். அப்போ அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன் அதிர்ச்சி ஆகிறாங்க? கொடுப்பது என்பது நம்முடைய வேலை, அவ்வளோதான், கொடுக்கணும். அது இதுக்கு இதை விட்டுட்டு இதை கொடுக்கலாமனு கேட்டால் நான் கொடுக்குறது ஒன்று இருக்குது, நீ கொடுக்குறது ஒன்று இருக்குது, ரெண்டாகி போச்சு. இப்போ ரெண்டு குறையாயிடுச்சு, இப்படி கொடுக்கணும். இப்போ ஒரு கிண்ணம் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறான், அவங்க ரொம்ப எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்கண்ணா, இதுன்னு கொடுங்க அப்படின்னாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் போட்டு ரெண்டுத்தையும் கொடுத்து அனுப்பிடுவேன். ஏன்னு கேட்டால் அதிர்ச்சி ஆகட்டும், அப்போ தடுக்கவே கூடாது. தர்மத்தையும் தடுக்கிறது யாருக்கும் உரிமையே கிடையாது. அவங்க பொருளை எடுத்து நான் தர்மம் பண்ணல, அவங்களுடைய இதை எடுத்து நான் தரணும். எனக்கு இறைவன் எதில் அளித்திருக்கிறானோ அதையும் நான் தருகிறேன். அதில் நான் புள்ள பொண்டாட்டி அப்படி இப்படிலாம் உறவு கொண்டாட்டி இதை மாற்றுங்கன்னா நான் அதை மாற்ற மாட்டேன். அதையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டோம்னா நிம்மதியாக போச்சு. இப்போ அவங்களும் கொடை கொடுத்த மாதிரி ஆச்சு, நம்மளும் கொடை கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்க பங்குக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இதுபோல் நாம் நேர் வழி நிற்கும் போது யாரேனும் தடுப்பார்களையானால் அவர்கள் நம்முடைய உறவுகள் அல்ல. அவங்கள வந்து நம்ம பெருமைப்படுத்தணும். அவங்க பேச்சு மதிக்கணும்னா ஒன்றுமே கிடையாது, அப்படி மதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் எதையும் கொடுப்பேன், என்ன என்ன வேணாலும் கொடுத்துருவேன். நான் என்கிட்ட இருக்குதெல்லாம் எது யாருக்கு தேவையாக இருக்கோ அதை கொடுத்து விடுவேன். அதில் வந்து நீங்கள் பாத்தியதைப்பட்டதை கொடுத்தா தப்பு. உங்களுக்குன்னு கொடுத்ததை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்கன்னா அதை நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாம். உங்களுக்கு கொடுத்தது போய் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. இதெல்லாம் இருக்கணும், இருக்கணும். ஆகவே நேர்வழியை சம்பாதிப்பது என்பது, நேர்வழி நிற்பது என்பது, உங்களை நேர்த்தியான பாதையில் செலுத்திக் கொள்வது என்பது நீங்கள் முயற்சிக்க வேண்டிய ஒன்று. அதனால் நடைமுறைக்கு உபாதையான என்ன சொல்லுவாங்க, நம்ம மனசில் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம், நேராக நிற்கணும் தான் நினைக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது சிக்கலாக இருக்குது. என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போக முடியல, வர முடியல, நிம்மதியாக படுக்க முடியல, எல்லாம் சேர்ந்து ஈ மிக்கிற மாதிரி முக்கியது, என்ன பண்ணுன்னு தெரியல. சொல்கிறாம்மா, இந்த சிக்கல் எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? இதை மீறணுமா இல்லை அதில் வந்து கலந்து தவிக்கணுமா? அந்த மாதிரி மக்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களை ஆள முடியாது, இந்த ஆத்மாவை நீங்கள் அடைய முடியாது. பலகினால் இந்த ஆத்மா அடையப்படுது. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் பாட்டில் அங்கே முன்னேற்க வேண்டியதான், சும்மா இருக்க வேண்டியதான், கொடுக்க வேண்டியதான், எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான். இப்போ வந்து ஏதாவது ஒரு விழாவுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஒரு விழா வரதான் நம்ம போகலாம். நமக்கு எதிரானது, விரோதமானது, துன்புறுத்தக்கூடிய வழியில் ஒரு பெருமைக்கு செலவு செய்கிற இடம்லாம் நமக்கு தகாத இடம். அந்த இடத்துக்கு நம்ம வந்து அழைத்தாலும் போகிறதில்லை. இதனால் என்ன ஆகும், அவங்க வந்து ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவரே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதில் அவரே நடந்துகிட்ருக்காரு, இவருக்கு எதுனா வந்தால் தான் தெரியும் நாளைக்கு, இவர் மாட்டின் முடிச்சா எவன் வந்து காப்பாற்றலான்னு பார்க்கலான்னு சொல்லுவாங்க. புள்ள குட்டின் இருந்தால் தான் பார்க்கன்றதுக்கு புத்தி கூட இவனுக்கு கிடையாது சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் அவங்கள பயமுறுத்தும், பயமுறுத்தும், அதனாலேயே வந்து போய் ஒட்டிக்கிறது. நேர்வழியில் இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் தேவர்கள் உதவி செய்வார்கள், மாணவர்கள் உதவி செய்வார்கள், நல்லுள்ள படைத்தவர்கள் உதவி செய்வார்கள். நிச்சயமாக அவருடைய படை சூழ்ந்து இருக்கிறது, இறைவனுடைய படை சூழ்ந்து இருக்கிறது.
அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள். அது வேணுமா வேணாமான்றது தான் கேள்வி. இப்போ நேர்வழியில் நின்னீங்கன்னா உங்களுக்கு வானவர்களுடைய படைகள் உங்கள் பின்னால் இருக்கிறது, உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கிறது. எந்த நிலையில் உங்களை அவர்கள் தாழ விட மாட்டார்கள். உறவினர்களை கண்டுங்க. இறைவன் அளிப்பவர்கள் தான் உறவினர்கள். இப்போ இருக்கிற குடும்பம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நேரான பாதையில் கொடைகளிக்கும் தன்மையில் பணிந்து போதலில் அழுகை பேச்சு பேசுவதில் இருந்தால்தான் குடும்பம், இருந்தால் தான் அது குடும்பம். அது விரோதமாக இருக்கும்போது அது குடும்பம் இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க அதில். அதை நேர்வழிப்படுத்த முடியறதுக்கு நீங்கள் முதல் நேர்வழிக்கு நின்று பாருங்கள், நிற்க முடியுதான் பாருங்கள். உங்களுக்கு மனபலம், மன உறுதிப்பாடு ஒன்று இருந்துச்சுன்னா அது இறைவனை நோக்கி உறுதிப்பாடாக மாறட்டும். தன்முனைப்பை நோக்கி இல்லை, இறைவனை நோக்கி. இறைவன் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் அவன் எல்லாவற்றிற்கும் அவன் போதுமானவன், அவன் பக்கம் திரும்பிடும். அப்படி திரும்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நேர்வழியை நோக்கி செல்கிறீர்கள். அது உங்களுடைய நன்மைக்குத்தான் செல்கிறீர்கள். ஒரு நேர்வழி நிற்பது அவனுடைய நன்மைக்காகவே நிற்கிறான். இது வேணும்னா நீங்கள் நில்லுங்க. பகிரங்கமான விரோதிகள் இருக்கிறாங்க, தேவையில்லாமல் கலவரம் செய்வாங்க, என்னென்னோ பேசுவாங்கல்ல, இது தப்பு அது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, அப்படி தான் செய்யணும், இதுதான் நம்முடைய முறைகரம்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்படிலாம் ஒரு முறை கிடையாது. பாழ்பட்டு போன விஷயங்களை வந்து இன்னும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதன் வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்தும்போது நாம் ஒரு நேரம் வரும், காலத்தில் ஒரு நேரம் வந்து மனிதன் காலத்தின் மீது சத்தியமாக நஷ்டவாளியாக இருக்கிறான். காலம் வரும் ஒரு நாள், அன்றைக்கி நம்ம நஷ்டவாளியாக பார்க்கணும். யாரும் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, சங்கடமாக பார்ப்பார்கள் நம்மை. நாம் பிறருடைய உதவியை நாடி நிற்கிற நேரம் வரும்பொழுது எல்லோரும் அவருடைய காரியத்தின் முனைப்பாக இருப்பார்கள், உதாசீனப்படுத்துவார்கள். சும்மா இருப்பாடு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம பெற்றோர்களை நாம் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதன் கதி நமக்கும் வரும். வரும்பொழுது நாம் நிராசைப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். வாழ்க்கை வெறுப்புணர்வு நிறைந்ததாகவும், துக்கம் நிறைந்ததாகவும், துன்பம் நிறைந்ததாகவும், உயிரும் போகாது, வாழவும் முடியாது. அவன் வாழவும் மாட்டான், மறிக்கவும் மாட்டான். ரெண்டுத்துக்கு மத்தியில் வந்து சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம சம்பாதிக்கூடாது. ஆகவே சம்பாதனை இப்பயாவது இந்த வயசில் தொடங்கணும். நம்முடைய காலம் எந்த நேரமும் சுகமாக இருக்க வேண்டும், எந்த நிலையிலும் நாம் சுகப்பட வேண்டும். எல்லா வயதிலும் மரண பரியந்தம் நாம் சுக வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த நிர்பந்தங்களுக்கும் ஆளாகக்கூடாது. யாருடைய உதவியும் தேடி அண்டி வாழ்வர்களாக நாம் இல்லாமல் தானாக நிகழ்வதாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயார்படுத்தணும்னு சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளை சிரமேற்கொள்ளுங்கள். இறைவன் சொல்கிறதே செய்யுங்க. என்ன சொல்கிறான் இறைவன்? இறைவன் நேராக சொல்லாதனால தான் வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி எப்படி வாழணும், அந்த வாழ்க்கை முறைகளை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சுழைவை நான் விழுக்கா என்றது அறம். அறமுடைய வாழ்க்கை பொறாமை இல்லாது, பேராசை இல்லாது, கோபம் இல்லாது, குற்றம் சொல்லாது வாழ்கின்ற மிகப்பெரும் ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடிஞ்சால் அது அறம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு தமிழ் முறை சொல்கிறது. அழுக்காறு, அழுக்காறுனா பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடும் சொல் சொல்லாமல் நம்ம நம்மளை காத்துக்கிட்டோம்னா அது இழுக்காமல் இருந்துச்சுன்னா அது அறமுடைய வாழ்க்கை. அப்படி வந்து வாழறதுக்கு பழகணும். ஒவ்வொரு நேர் வழியும் உயிரை போல பாதுகாக்கணும். ஒழுக்கம் இழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் ஒழுங்குப்படும். ஒழுக்கத்தையும் நாம் சிரமேற்கொள்ள வேண்டும். எது ஒழுக்கம்? வீணானவற்றிலிருந்து விலகுவது முதல் ஒழுக்கம். பெருமை பேசாதிருப்பது அது தொடர்ந்து வரக்கூடிய ஒழுக்கம். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். இது வந்து உயிர் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் உயிரை வளர்க்க வல்லது. இது அறத்தை பேணுவது என்பது உயிரை வளர்க்க வல்லது. அறத்தை பேணும் பொழுது உயிர் போவது போல் இருக்கும். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, உங்களை கொண்டாட மாட்டார்கள், சுற்றி நின்று கும்மி அடிப்பார்கள். நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்பாங்க. இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நீ பாட்டு என்னமோ நேரம் நிற்கிற நேரம் நிற்கிறேன்னு நீ பாட்டு உன் வழியில் போயிட்டுருக்குற அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா அவங்கள விட கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு தான் முதல்ல வரும். அவங்க அப்புறம்தான் வருவாங்க. யார் பிறருடைய நிர்பந்தத்தின் காரணமாக நேர்வழியை தவற விட்டானோ, நிர்பந்தித்தவர்கள் உங்கள் கண் முன்னாடி நல்லா இருப்பாங்க.
யார் நேர்வழி தவற விட்டானோ, நல்லவற்றை கேட்ட பின்பும் யார் நேர்வழி தவற விட்டானோ அவன் நிச்சயமாக இரண்டு முறை சோதிக்கப்படும். கடும் சோதனையாக ஆண்டுக்கு இரண்டு முறை அவன் கடுமையாக சோதிக்கப்படும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு சொல்லும்போது மன விசாலம் என்பது அதனுடைய அளவுகோல். மன விசாலம் என்பது நல்வாழ்க்கையினுடைய அளவுகோலாக இருக்கிறது. மன விசாலம் என்பது எதன் மீதும் நாம் கவலை கொள்வதில்லை, எதன் மீதும் நாம் பயப்படுவதும் இல்லை, எதன் மீதும் சங்கடப்படுவதும் இல்லை. நாம் அமைதியை நம்முடைய மனம் பெற்றிருக்கும், நம்முடைய மனம் அமைதியை பெற்றிருக்கும். எது நடந்த போதும் அதற்கு சாட்சியாக இருக்கும். ஆகவே இந்த வாழ்க்கையை நாம் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கி விடாமல் உள்ளச்சத்தோடு வாழணும். இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நேர்வழி பெற்றவர்கள் எந்த பாதிப்புக்கும் இல்லாமல் இன்னும் நேர்வழி நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லோரும் நம்ம சுற்றி இருப்பவர்களும் நேர்வழி நோக்கி வரணுன்ற ஆசையோடு வந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் பிரார்த்தனையோடு உள்ளச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் இறைவனை தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவனை தூய்மைப்படுத்தணும்னா தெரியுமா, இறைவனை தூய்மைப்படுத்துதல், இறைவனுடைய தூய்மையை போற்றுதல். இறைவனை தூய்மைப்படுத்துறதுன்னா வந்து சிலையை கழுவுறதில்லை, எதையும் கழுவிட்டு துணி தொடச்சி போட்டி வருதல், அவனுடைய கொடையை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுதல். என்ன அழைத்திருக்கிறானோ அதை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் செலவு செய்தல். இன்னும் அவன் கொடையாள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருத்தல். இறைவனுடைய பண்புகளை நீங்கள் பெற்றால் அதற்கு சாட்சியாக இருத்தல் வேண்டும். இறைவன் சகிப்பவன் ஆகிய நீங்கள் சகிப்பவர்களாக இருங்கள். இறைவன் பொறுமையாளன் ஆகிய நீங்கள் பொறுமையாளனாக இருங்கள். இறைவன் கொடையாளன் ஆகிய நீங்கள் கொடையாளனாக இருங்கள். இறைவனுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். அது இறைவனை இறைவனுடைய தூய்மையை புகழ்வதாகும். அது எப்போ செய்யணும்னு கேட்டால் பகல் நேரங்களில் அல்ல, இரவுகளில். இரவுகளில் அதிகம் இறைவனை நினைவு கூறுதல் வேண்டும். இரவுகளில் இறைவனை நினைவு கூறுவதற்கான மிகச்சிறந்த பொழுது அதிகாலையிலும் இன்னும் சாயங்கால வேளைகளிலும் உச்சிப்பொழுதுகளிலும் இன்னும் இரவு நேரங்களிலும் எந்த நேரமும் இறைவனை நீங்கள் அவனுடைய தூய்மையை புகழ்ந்து கொண்டிருக்கிற தூய்மையை போற்றி புகழ்தல். தூய்மையை போற்றி புகழ்தல்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, யாருக்காவது ஒரு கொடை அழிச்சிங்கன்னா அதில் மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். கொடுத்ததனுடைய சந்தோஷம் என்பது அளப்பரியது, பெருமையாக மாறிடக்கூடாது. நான் கொடுத்துருக்கேன் பெருமையாக மாறிச்சுன்னா அது விஷம். கொடுத்தலின் அளவு கடந்த சந்தோஷம், கொடுக்கும்போது உங்களுக்கு நீர் துளிக்கும் கண்ணில், கண்ணில் உள்ளம் பதற்றத்தோடு நீர் துளிர்க்கும், அதுதான் கொடை. கொடை என்பது பெருமையோடு தூக்கி கொடுத்து வீசுவதல்ல, கொடுக்கும்பொழுது கண்களில் நீர் துளிர்க்கும். யாராவது அதை கொடுத்து பாருங்கள். கொடுக்குறமே என்ற இது வந்து நீங்கள் இறைவனுடைய பொருளை தான் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு உள்ளச்சமும் பயமும் இருக்கும். உங்களுடன் பெற்றுக்கொள்பவர்கள் மிகுந்த நன்மை அடைவார்கள். என்னை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும், கொடுக்கும்பொழுது இருக்கின்ற சுகம் எப்பொழுதும் இருப்பதில்லை. ஆகவே அந்த கொடைத்தன்மைக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில்கள் சிலிர்க்கும், மயிர்கால்கள் நீட்டிக்கொள்ளும், நிச்சயமாக உங்களுடைய கண்கள் நீர் துளிர்க்கும். அந்த நிலையில் நீங்கள் கொடுப்பது இறை கொடையாகும். இறைவன் உங்களுக்கு அளித்தது நீங்கள் கொடை செய்வதாகவும் இறைவனுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பதாகும். இந்த நற்பண்புகளெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்க்கணும். அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும் போது பெருமைக்கு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து துர்பாகியமுடையவர்கள் செய்வது. யார் துர்பாகியமுடையவனோ அவன் பெருமைக்கு தருவான். தந்ததோடு இல்லாமல் 100 தடவை அதை பேசுவான். கொடுத்த உடனே அதை வந்து இறைவனுடைய கொடைன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாது. அவனால் 100 தடவை அந்த கொடையை பற்றி பிரலாபம் செய்வான். இதெல்லாம் வந்து தீங்கு, அப்படி செய்ய முடியாது. ஆகவே நேர்வழியை பெற்றுக்கொள்வது என்பது, நேர்வழி நிற்பது என்பது நம்முடைய முதல் கடமை. நேர்வழி என்பது நியாயமானதை செய்ய முயற்சிப்பது, நியாயமானவற்றில் நிற்பது, அதில் ஏற்படும் சங்கடங்களை பொறுத்துக்கொள்வது, அதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை பொறுத்துக்கொள்வது. இன்னும் சங்கடங்கள் ஏற்படுத்துவதாக நாம் நினைக்கிறோமே அந்த மக்களை மன்னிப்பது. ஆனால் அவங்க அந்த சங்கடத்தை ஏற்படுத்தலை, உங்கள் கைகள் முற்படுத்திய பாவங்களின் காரணமாக, செயல்களின் காரணமாக சங்கடங்கள் உங்களை தீண்டுகிறது.
அதை அறிந்த நிலையில் நீங்கள் அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னால் அந்த இடம் அமைதி நிலவும். நிச்சயமாக அந்த இடத்தில் அமைதி நிலவும். இதில் என்ன சந்தேகம் இருக்குது, இப்போ நேர்வழிக்கான பாதையெல்லாம் திறந்து தான் இருக்குது, நிறைய கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் அது நிற்க முடியலன்றது நம்ம பார்க்கும் பொழுது நிற்க முடியலன்னையாவது பார்க்கணும், நிற்கவே மாட்டேன்றது ரொம்ப தப்பு. நேர்வழியெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, இவனுங்கக்கிட்டலாம் இப்படி தான் நடக்கணும், இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் இந்த மாதிரி நடந்தால் தான் நல்லது, அவன் இல்லைன்னு அவன் திறந்த மாட்டான், அவன் நம்மளை சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவர்கள் தங்களுக்கு தங்களை போட்டுக்கொண்ட தீங்கான வழிகள். அது எப்படி நேர்வழி நிற்கிறவங்கள போய் சாப்பிட்ருவாங்க, நேர்வழி நிற்கிறவனும் யாராலையும் தொடவே முடியாது, தொட்டால் அவனுக்கு கேடு. நீங்கள் நேர்வழி நிற்பதை பெரும் முயற்சியாக நீங்கள் கொள்ள வேண்டும், அதுக்காக நீங்கள் பெரும் பாடுபட வேண்டும், ஒரு ஓட்டம் ஓடி முடிக்க வேண்டும், கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு நேர்வழி கிடைச்சா நின்று பாருங்கள், தேவையற்ற வீணான காரியங்கள் நிறைய சொல்லியிருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய உள்ளத்தின் அமைதியை கொண்டு வருவதற்கு எதுவுமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அமைதியில் தான் இருக்கிறோம். அமைதியை நாம் பார்ப்பதில்லை, அமைதியை நாம் கண்டுகொள்வதில்லை, உலகப் பொருட்களின் சலனங்களால் நாம் தீண்டப்பட்டிருக்கிறோம், தீட்டுப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளம். அதனால் நம்ம பயப்படுறோம், ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுமோன்னு நினைக்கிறோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாம் இப்பொழுது என்ன வாழ்க்கை இருக்கிறதோ அதை அனுபவிப்பவர்களாக, இன்றைக்கு என்ன செயல்படவோ அதில் இருப்பவர்களாக நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த டார்கெட்டும் கிடையாது, ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. நோக்கம் என்பது ஏதாவது ஒன்று ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, அமைதியே நோக்கம், சமாதானமே நோக்கம். அது உருவ முடியாதல்ல, அது பாட்டில் போயிட்டே இருக்கும். அந்த அமைதியின் சமாதானத்தை நோக்கமாக வைத்துக் கொள்பவர்கள் உலகப் பொருட்களை தேவையான இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள், தேவையான இடத்தில் அதை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருள் கொடுக்கணும், ஒரு கையில் வாங்கணும்னு சொன்னிச்சுன்னா இன்னொரு கையில் கீழே போட்டுரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு கையில் வாங்கிச்சுன்னு இன்னொரு கையில் கீழே போட்டுரும், அது இதை பார்க்கும், இது ரெண்டு கையிலையும் பிடிக்கும், இதையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுட்டு திண்டாடாது, டக்குன்னு அது ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் அதை செய்யும். கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா ரெண்டுத்தையும் வாங்கிட்டு மூணாவது இப்படி பிடிக்கும், அது கேட்டுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம், ரெண்டுத்தையும் வாங்கிட்டு மூணாவது இப்படி பிடிக்கும் பாருங்க, அது வந்து சாத்தான் தீண்டி விட்டான்னு அர்த்தம். சாத்தான் தீண்டாத குழந்தைங்க ஒன்று எடுத்தோன்னா அவனை கீழே போட்டோம், அவனை சாத்தான் அந்த குழந்தை தீண்டலை என்ன அர்த்தம், இன்னும் அவனை அந்த குழந்தைய சாத்தான் தீண்டலைன்னு அர்த்தம். அதுபோல் நாம் ஒன்றை அனுபவித்து கொண்டு இருக்கும்பொழுது இன்னொன்று அதை விட பெரிதாக வரும்பொழுது சுகமாக வரும்போது இது போட்டுன்னு, இது போட்டுன்னா என்ன அர்த்தம், யாருக்கு வேண்டுமோ அதை அவங்க எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரிலாம் நேர்வழி இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் உங்களை மன விசாலத்தை நீங்கள் சோதித்து பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லாததுன்னா முதல்ல ஒரு வரி வரும், எல்லாம் தெரிஞ்சாலும் எல்லாரும் இப்படி இருக்கோம், ஊரோட ஒத்து தான் போகணும், ஊரோட ஒத்து வாழணும், எல்லாரும் இப்படி இருக்கும்போது, அதாவது அம்மனக்குண்டியான ஊரில் பாம்பனை கட்டின பைத்தியக்காரன்னு ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அதுபோல் எல்லாம் அம்மனக்குண்டியாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் பாம்பனை கட்டின அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படக்கூடாது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்முடைய நேர்மையான பாதையை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு வலுவான கயிறாக அதை பற்றி பிடித்து கொண்டு நிற்பதற்கு பழக வேண்டும். நம்முடைய வாழ்வும் நம்முடைய மரணமும் நம்முடைய கொடையும் எல்லாம் இறைவனுக்காக, இறைவனுக்காக தானே தவிர, இது இந்த மக்களுக்கு கொடுப்பது கூட இறைவனுடைய திருமுகத்திற்காக கொடுக்குறோமே தவிர இவனுக்காக நம்ம கொடுக்க முடியாது, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் கொடுக்க முடியாது. இறைவனுடைய திருமுகத்திற்காக அவனுடைய பொருத்தத்திற்காக தான் நம்ம செலவு செய்யணும். அப்படி செலவு செய்கிறதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள், இவருக்கு ஃபோன் வந்துருக்குது, இதை கட் பண்ணிட்டு இவர் கேட்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபோன் முக்கியமாக அவர் போகிறாருன்னா இந்த வார்த்தையை தவறு விட்றாருன்னு அர்த்தம் இல்லையா, அப்படி போகணுன்னு அவசியம் கிடையாது, அதை வந்து கட் பண்ணிவிட்டு உட்காரணும். நேர்வழி அறிவித்து கொண்டு இருக்கும்பொழுது உலகம் உங்களை இழுத்து விடுது, அப்படி ஒன்றும் தலை முழுகிட போயிருக்குது, அப்படியே தலை முழுகினாலும் உங்களால் தடுக்க முடியாது, தடுக்க முடியும், எதையும் தத்துற முடியாது. ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி கேட்டதுனா நீங்கள் ஒன்றும் சாதிச்சிட முடியாது,
ஆகவே இறைவனுடைய படை வந்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு சாத்தான்கள் உங்களை வெளியெடுத்து விடுவார்கள். இழுத்துறாங்க, இழுத்து என்ன என்ன பேசியிருப்பாங்க? ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதே கதை தான், அதே பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் வரும்போது செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி ஒன்றும் கேட்டு ஒரு பெரிய பலன் அடைய போகிறதில்லை. அப்போ ஃபோன் பேசி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இந்த கொடை வந்து கொண்டு இருக்கும்போது இப்படி தான் இறைவன் நம்ம கொடையடிக்கலாம், நம்ம தவறு வருகிறோம். இது போல தான் நடக்குது. நல்ல கொடை வந்துருக்கும்போது இறைவனுடைய ஆசீர்வாதம் வந்துருக்கும் போது பக்கத்தில் சாத்தான் இந்த இந்த பக்கம் வந்துருப்பா அப்படின்னு போது கொடை அந்த பக்கம் போயிடும். அப்புறம் நீங்கள் அது வரலையே அப்படின்னு, இன்னும் ரெண்டு நிமிஷம் இருந்தது தான் நடந்திருக்குமா அப்படின்னு. இதெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், நியாயமான விஷயங்கள் இல்லை. அடுத்த தடவை வரும்போது செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இவ்வாறு தான் உலகம் உங்களை இழுத்துடும், இவ்வாறு தான் பிரச்சனையே தொடங்கும். சரி, இப்போ நேர்வழியில் இருக்கிறதுக்கு யாருக்கு சங்கடமாக இருக்குது? கை தூங்க ரெண்டு கையும் தூங்க. நேர்வழியில் நிற்பதற்கு நீங்கள் ஒரு போராட்டம் நிகழ்த்த வேண்டும். அதை பற்றி நீங்கள் யாருக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி ஒரு குடும்பமும் சுற்றமும் சூழலும் உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையை இறைவன் நோக்கி உடனடியாக நீங்கள் திருப்பினும். திருப்பினா தான் இந்த குடும்பமும் சீர்படும், நீங்களும் சீர்படுவீர்கள். உங்களால் உங்களுக்கும் உங்களால் எல்லோருக்கும் ஒரு நன்மை நிகழும். அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க பாட்டில் அவங்க இருக்கிட்ட நம்ம பாட்டில் நம்ம இருப்போம். நமக்கு யார் உறுதியான வாழ்க்கையை காட்டுவார்களோ அவர்கள் பின்னால் தான் நம்ம நிற்கணும். அதில் எந்த சங்கடமும் நம்ம படக்கூடாது. அப்படி பார்த்துருந்தா ஒரு வழி கூட நம்ம இந்த உலகத்தில் ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது. நான் சொல்லட்டுமா, நான் வந்து நிறைய விஷயங்களை நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு அப்படியே அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது தான் சொல்கிறேன். ஒரு குருவிடைய சொல் வீணாகாது, அது மிக பெரும் விளைவை ஏற்படுத்துவதாக இருக்கும். அவங்க சொல்கிறது நடைமுறைக்கு ஒவ்வொருதாக இருக்கும், பிரச்சனைக்குரியதாக இருக்கும், வாழ்க்கையை பறிப்பது போல் தோன்றும், நம்மளை ஒன்றுமில்லாதவர்களை ஆக்கி விடுவது போல தோன்றும். இயேசு வரும்போது ஒரு வார்த்தை சொல்வார், அந்த வசனம் என்ன வசனம்? நான் சமாதானம் பூமியில் சமாதானத்தை உண்டாக்குவதற்காக வந்தேன் என்று எண்ணாதீர்கள். தாய்க்கும் தந்தைக்கும், மாமனுக்கும் மாமிக்கும் சண்டை முட்டி விடவே வந்தேன். அந்த வசனம் இருக்குல்ல, அன்னைக்கு பார்த்தேன். பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்த வந்தேன் என்று எண்ணாதீர்கள் நேரடியாகவே சொல்கிறார். ஆகவே உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பூமியினுடைய சமாதானத்துக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க அவங்களுடைய சமாதானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சமாதானம் போச்சுன்னா யாருமே உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சு என்னைக்காவது பயப்படுங்க. அதுக்காக உங்களுடைய சமாதானம் போகும்போது உங்களை நிர்கதியாக விட்டு சென்று விடுவார்கள். நீ இப்படி தான் புலம்பு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சுத்த வேஸ்ட்டு, நீ வந்து இப்படி பண்ணி யாருக்கும் உன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு உங்களுடைய சமாதானத்தை அவர்கள் துச்சமாக மதித்து உங்களை விட்டு விலகிடுவார்கள். நம்முடைய சமாதானத்தை பாடுபட்டு காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடம்தான் இருக்குது. அதற்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் செய்யணும். அதனால் சான்றாண்மை மிக்க வாழ்வு என்பது சமாதானத்துடன் இருப்பதான், சமாதானத்தை மற்றவர்களுக்கு பங்களிப்பதான். நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா தானாக போகும். இப்போ காசு வச்சுருந்தீங்கன்னா தானாக போகாது, கொடுத்தா தான் போகும். சமாதானமாக இருந்தீங்கன்னா அது தானாகவே போகும். உங்களுடைய சமாதானம் தானாக பரவுவதாக இருக்கிறது. இதுதான் மறைவானவற்றின் நன்மை, உருவமில்லாத தன்மையினுடைய நன்மை. இப்போ ஒரு ஒளியை கையில் பிடிச்சிக்க முடியுமா? காற்றை கையில் பிடிச்சிக்க முடியுமா? ஒரு பேச்சை கையில் பிடிக்க முடியுமா? எதுவுமே பிடிக்க முடியாது. உருவமற்ற தன்மையுடைய இயல்பு பரவுவது. சமாதானம் என்பது உருவமில்லாத ஒன்று, அது பரவிக்கொண்டிருக்கும். பணம் காசெல்லாம் உருவம் உள்ளது, அது பரவாது. அது நம்ம எடுத்து பிடுங்கி கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் நேர்வழி நிற்கிறதுக்கு அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, உறுதிப்பாடு தான் தேவையாக இருக்குது. சமுதாயத்தை எதிர்த்து நம்ம காரியங்கள் செய்கிறதுக்கு நம்ம அச்சப்படுறோம். சமுதாயத்தை எதிர்க்க வேணாம். நீங்கள் உங்களுக்கு தப்புன்னு பண்ணுறது நீங்களாக நிறுத்திக்க வேண்டியதான். அவங்க ஏதோ செய்துட்டு போகிறாங்க, அதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்களை யார் அண்டி வருவார்களோ, உங்களை யார் மதிப்பார்களோ, உங்களிடம் யார் உறவு மேற்கொள்வார்களோ, உங்களோடு யார் வாழ முனைகிறார்களோ அவர்களுக்கு சொன்னால் போதும். அவங்களுக்கு சொன்னால் போதும். உள்ளட்சமுடையவன் உபதேசத்தை விரைவில் ஏற்பான், துர்பாகியமுடையவனும் அதை விட்டு விரைவில் கொள்வான்.
துர்பாகியமுடையவனுக்கு உபதேசம்லாம் வேலை செய்ய. உள்ளச்சமுடையவன், இறை அச்சம் உள்ளவன், வாழ்க்கையை பற்றிய அச்சம், எந்த நேரத்திலும் சமாதானத்தை பேணிக்கொள்ள வேண்டும் என்ற அச்சம், அவன் உபதேசத்தை விரைவில் இருப்பான். துர்பாகியமுடையவனும் அதை விட்டு விலகி கொள்வான், அவ்வளோதான். அதனால் வந்து சம்பிரதாய சடங்குகள், கூத்துக்கள், கூப்பாடுகள் இதெல்லாம் வந்து அறியாத மக்கள் அதை செய்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஒரு தெரியுது அப்படின்னு சொன்னால் அதே விஷயத்தை சமாதானத்துக்குரியதாகவும் அழகானதாகவும் மாற்ற உங்களால் முடியும். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் விலகி இருப்பது சாலச்சிறந்தது, அவ்வளோதான். அதில் நேர்வீடு நிற்கிறது ஒன்றும் ரொம்ப விஷமான வேலை கிடையாது. அது நிற்கணுன்ற விருப்பந்தான் ரொம்ப முக்கியம். நிற்கணுன்ற விருப்பந்தான் போதும். நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக காரியங்கள் அமையும். நீங்கள் விரும்புவது நடக்கும், அதை பாருங்கள். யார் விரும்புவதும் நடக்காது, நீங்கள் விரும்பியது மட்டுமே நடக்கும். இதுதான் நேர்வழியாளர்களுடைய வரம். நீங்கள் நின்றுட்டீங்க, வீணான விஷயம்லேருந்து விலகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் அது மட்டும்தான் நடக்கும். ஆகவே நீங்கள் நன்மை விரும்புபவர்களாக இருங்க. நேர்வழி நிற்கிறோம், உங்களுக்கு பிடிக்காது நடக்குது அப்படின்னு சொல்லி பிடி சாப்பிடு அந்த சாபத்தினுடைய பெரும் பங்கு உங்களுக்கு ஆகிடும். முதல்ல நடந்து முடிஞ்ச பிறகு உங்களை போல பாதிக்க போகிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே, பாவமாகி போச்சு அப்படின்னு தகர்ந்து போவீர்கள். நேர்வழி நிற்கும்பொழுது, நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கவனியும். உம்மை பற்றி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனியும். அவர்கள் கூறுவது உண்மை உம்முடைய நெஞ்சை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். அஞ்சாடை செய்து கொள்கிறார்கள். அவர்கள் கூறுவது உன் நெஞ்சை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே நீர் அழகிய பொறுமையுடன் பொறுப்பீர்கள். இன்னும் அவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். அவர்கள் செய்வதை புறக்கணித்து விடுகிறார்கள், அழகிய பொறுமையுடன் பொறுப்பீர்கள். இதெல்லாம் அந்த வேத வசனங்கள் நான் சொல்வதெல்லாம். ஆகவே அவர்கள் கஞ்சாலை செய்து கொள்கிறார்கள். உண்மை பற்றி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கவனியும். அவர்கள் கூறுவது உன் நெஞ்சை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். நீர் அவர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். அவர்கள் செய்வதை புறக்கணித்து விடுகிறார்கள், அழகிய பொறுமையுடன் பொறுப்பீர்கள். அதுதான் நேர்வழி. அப்புறம் வந்து வாழ்க்கை வந்து சுகமாக இருக்கணும், அது உங்களுடைய சொந்த சம்பாத்தியமாக தான் இருக்க முடியுமே தவிர யாரும் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. யாரும் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சுய சம்பாத்தியம் நேர்வழி நிற்பதின் காரணமாக இறைவன் அளித்த கொடையாக இருக்கணும். இப்போ இறைவன் வந்து கொடை அளிக்கிறான்னா நேராக உங்களுக்கு அளிக்க மாட்டான். ஒரு தூதரின் வாயிலாக உங்களை நேர்வழிப்படுத்தி செம்மைப்படுத்தி அருகே மனநிலை நீங்கள் ஆன பிறகு அவனுடைய கொலை உங்களை தானாக வந்தடையும். உங்களுடைய குரு, உங்களுடைய தூதர் உங்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பார். நிச்சயமாக அவர் உங்களை கண்ணியமான பாதையில் செலுத்துவார். அவர் பைத்தியக்காரர் அல்ல. இதெல்லாம் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக அந்த பேச்சை செவியேற்று நேர்வழி சொல்லப்படும் பொழுது செவிதாழ்த்தி கேட்கணும். இந்த உலகத்துக்காக இந்த நேர்வழியை நீங்கள் தவற விடவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு நேர்வழியை தவற விடக்கூடாது. நீங்களாம் பாருங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், ஏதேனும் ஒரு நன்மை அதில் இருக்கிறதா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் நிறைய பண்ணுறீங்கள, அதில் ஏதேனும் நன்மை இருந்தால் நீங்கள் செய்யுங்க. நன்மைன்னா அவன் செய்யலைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க சங்கடப்படுவாங்க. இப்போ அம்மா இருக்கிறாங்க, வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி செய்யலைன்னா வயசான காலத்தில் சாகிற காலத்தில் எதா மன துன்பம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீணான காரியத்தை நம்ம செய்வோம். அப்படி வீணான காரியத்தை செய்வதன் மூலமாக அவர்களை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க இல்லையா, அதுதான் கேடு. அவர்களுக்கு நேர்வழி வலியுறுத்த வேண்டும். இது எனக்கு பிடிக்கல, உனக்காக செய்கிறேன், சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனால் எனக்கு பிடிக்கல இது, நான் இது செய்ய தயாராக, நான் அப்படி தான் சொல்கிறது, எனக்கு இது செய்ய தயாராக இல்லை. இப்போ எங்கள் அப்பாவுக்கு தவசம் எடுக்கணும்னுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு தவசம் சொல்லுவாங்களே, வா மாதம் வா வருஷம் வருஷம் ஒரு தடவை செய்வாங்கள்ல. தவசம் செய்யும்பொழுது வேட்டி எடுத்து கொடுக்கணும், சாப்பாடு காசு கொடுக்க எல்லாம் இருக்குல்ல. நான் சொல்லுவேன் இது எனக்கு பிடிக்கல, ஆனால் நீ கேட்குற, நீயே செய்துக்கோ அப்படின்னு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுப்பேன். அது எனக்கு சம்மந்தம் இல்லாத காரியம். எங்கள் அப்பாவே அது செய்யக்கூடாது சொல்லிட்டு போயிருக்காருமா, நீ இதுதான் செய்யணுன்ற, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு சம்மந்தமே இல்லை இது. சரி நீ வந்து நீ வேணா செய்துக்கோ, அந்த காசு தானே என்ன நான் கொடுத்துருவேன், அதில் எந்த இதுவும் செய்ய மாட்டேன். இப்போ இவங்க சங்கரன் அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க சங்கரனோட அப்பாவுக்கு தவசத்துக்கு நிறைய செய்வாங்க போல,
கடைசியில் அவங்க மரண தருவாயில் வந்து அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. அது கடைசி தவசம் என்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் தர்மத்தில் செலவு பண்ணிட்டோம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மரணம் எப்படி நிகழ்ந்து தெரியுமா? அவ்வளோ சுகமாக மரணம் நிகழ்ந்தாங்க. ரொம்ப உடல்நிலையில் ரொம்ப மோசமாக இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுதான். ஆனால் மரணம் நிகழும்பொழுது கம்பீரமான மரணம் அவங்களுக்கு நிகழ்ந்தது. ஏன்னா இந்த கடைசி தேவத்தை வந்து தர்மத்தின் பாதையில் செலுத்திட்டாங்க. அது வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, அவங்க அது தெரிஞ்சு செய்தாங்க. ஆனால் அவங்க வந்து தன்னுடைய ஈம காலனுக்காக நிறைய சேர்த்து வச்சு அது செலவாச்சு. அது பார்த்தாது அதையும் அவங்க தர்மத்தில் ஆக்கியிருந்தாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய நேர்வழி அந்த குடும்பத்துக்கே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா தெரியாது, ரொம்ப பேருக்கு உண்மைச்சு எல்லோரும் எதோ தப்பாக நினச்சிருவாங்க போவாங்கன்னு நிறைய காரியம் நம்ம தப்பாக செய்கிறோம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. செய்யும்போது எல்லாம் கூட இருந்தாங்கள்ல, அவங்க நம்ம இன்னொருத்தோட சங்கடப்படும்போது கூட இருக்க மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்க போயிடுவாங்க. அப்படி ஒரு நன்மதிப்பும் பேர் நமக்கு எதுக்குன்ற, நான் எந்த நேரம் நம்மை கவனித்து கொண்டவர்களாக நம்மளோட உறவோடு இருப்பவர்களாக இருந்தால் பரவாயில்ல, அவங்கவுங்க வேலையை அவங்க செய்ய கிளம்பிடுவாங்க. அவங்கள ஒரே நாள் கூப்பிட்டு வச்சு இந்த சடங்கெல்லாம் செய்து எதுக்கு அவங்களை திருப்தி பண்ணணும்? அதை விட நேரான பாதையில் இருந்துட்டு போயிடலாம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நெருக்கதியாக இருக்கிறோம் நம்ம, யாரும் நமக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய நிலைமை நல்லா இருக்கிறதுனால எல்லோரும் நம்மக்கிட்ட ஒட்டிகிட்ருக்குறாங்க. நம்முடைய நிலைமை நல்லா இருக்கிறதுனால எல்லோரும் நம்மளை ஒட்டிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இந்த உறவுகள் எல்லாம் பொருளாதார ரீதியான ஒட்டுறவு. பொருளாதாரம் சீர்குலைஞ்சுன்னா தெரியும் எந்த உறவும் நம்மக்கிட்ட இல்லைன்னு. இல்லாமே இல்லாலும் வேண்டாம், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம்னு எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. அதனால் இல்லாதவங்க யாரும் வந்து இல்லாலும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாயும் வேண்டாள் போ அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இருப்பவர்களாக இருக்கணும்னா கொடுப்பவர்களாக இருக்கணும். கொடுப்பவன்தான் இருக்கப்பட்டவனே தவிர வச்சுக்கிறவங்களாம் இருக்கப்பட்டவன் கிடையாது. அது வீண் செலவுகளில் சென்று முடியும். அதை நம்ம கவனப்படுத்திக்கணும். எந்த நிலையிலும் வந்து வீணான காரியங்கள் நடைபெறும் இடத்திற்கு நம்ம நிர்பந்திக்கப்பட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. நிர்பந்தத்தின் காரணமாக சில காரியங்கள் செய்கிறது தப்பு இல்லை. உறவுகளுக்காக நிர்பந்தத்தின் காரணமாக சில காரியங்களை செய்கிறது நம்ம இது குற்றம் இல்லை. நிர்பந்தம் இல்லாத போது நம்மளால் இயலும், நம்மளால் முடியும் அப்படின்னும் போது நம்ம அதை வந்து மீறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆகிய உலகத்திலுடைய நான் பார்த்ததெல்லாம் சொல்கிறேன் நான், ஒட்டுமொத்த உறவுகளில் உலகத்தினுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பேரன் பேத்திகள் எல்லாத்தோட பெரிய உறவு ஒன்று இருக்குது உலக வாழ்க்கையில். இந்த உறவுகள் எல்லாமே பலகீனமானது, சங்கடமானது, தற்சார்புடையது, அதாவது சுயநலமுடையது. நீங்கள் பலகீனப்படும் பொழுது அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன் தர மாட்டார்கள். ஆனால் ஒரு உறவு இருக்கிறது, அதுதான் குரு சிஷ்ய உறவு முறை. அது தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த குருவோடு கொள்கின்ற உறவு இருக்குது பாருங்கள், நேர்வழி காட்டும் தூதர்களோடு கொள்கின்ற உறவு பாருங்கள், அது உங்களை ஆற்றலுடையதாக மாற்றும், உங்களுக்கு வலிமை சேர்க்கும். எந்த நிலையிலும் உங்களை ஒரு அழகான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும். நீங்கள் நேர்வழியை தவற முடியாது, ஒரு நாள் கூட தவற முடியாது. ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்யணும்னு நான் நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு ரெண்டு கண் வரும் அப்படின்னு பார்க்கும். இது என் கண்களின் வழியாகவே அது பார்க்கும். அந்த நேரத்தில் அந்த காரியம் நான் செய்ய முடியாது. அதுதான் அந்த தோதருடைய வலிமை. இறைவன் படை, இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் செய்யவே முடியாது, மனம் வரவே வராது. செய்ய முடியாதுன்னா நீங்கள் பார்த்துங்கன்னா அந்த அந்த பாதுகாப்பு யாருக்காவது கிடைக்குமா? நீங்கள் போலீஸ் பார்த்து போய்ப்படலாம், போலீஸ் பிடிச்சிருவோம்னு பயந்துக்கிட்டு கூட மறந்த நிலையில் தவறுகள் செய்திருக்கிறோம். குருவோட பார்வை இருக்கும் செய்யவே முடியாது. குருவோடைய பார்வை அருள் மிக்கது, அது உங்களுடைய தேவைகளை அறிகிறது. எரிவை நோக்கி அவர்கள் உங்களை திருப்புவார்கள். ஆகவே அந்த தேவையை நீங்கள் அடைந்து விடுகிறீர்கள். எதற்காக நீங்கள் ஆயாசப்படுகிறீர்களோ, தேவை என்று இயங்குகிறீர்களோ, அது குருவின் அருளால் உங்களை வந்து அடைந்துவிடும். இறைவன்கிட்டருந்து நேராக வரும், அது வேறு யாருக்கிட்டேருந்து வராது. ஆகவே அந்த உறவு மிகவும் அழகானது, பலமானது, எப்பொழுதும் பாதுகாப்பானது. தெரியுமா? அது இருந்து பாருங்கள், யாராவது ஒரு குரு கிடச்ச கண்டுபிடிச்சி அனுபவிச்சு பாருங்கள். குருவுக்காக ஏங்குங்க, இந்த உறவுக்காகலாம் ஏங்காதீங்க. இந்த உறவெல்லாம் சும்மா இருக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய உறவு கிடையாது. பொருளாதார ரீதியான உறவு, குடும்ப கௌரவத்தின் ரீதியான உறவு. நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தான். இல்லைன்னா உடம்பு முதற்கொண்டு ஏதாவது பலகீனப்படும் பொழுது
நிச்சயமாக அவர்கள் சங்கடப்படுவார்கள். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் குரு சிஷ்ய உறவுமுறை அப்படி கிடையாது. இந்த நேரமும் அது அற்புதங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்வின் ஆதாரங்களை உங்கள் அருகில் வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்த்தியாக்கக்கூடியது. நினைத்த நேரத்தில் நினைத்ததை நீங்கள் பெறும் வழிமுறையை அந்த பாங்கை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்குது. அந்த உறவு முறையை நீங்கள் பேணி பாதுகாத்துக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசியில் தாங்கிட்ட அவர் சிஷியனை வச்சுக்கிறது இல்லை, தள்ளி விட்டுருவார். எங்கள் இறைவனை நோக்கி தள்ளி விட்டுருவார். அவரும் இறைவன்கிட்ட இருப்பார், நம்மளும் இறைவன் நோக்கி தள்ளி விட்டுட்டு இறைவனுக்கு நெருக்கமாக்கி விட்டுருவார். எனக்கு கடைசி வரைக்கும் நீ பாத சேவை செய்ய, பால் ஊத்து, இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இறைவன் நோக்கி திருப்பி விட்டு விடுவார்கள். உங்களை குருவாக அவர்கள் ஆக்கி விடுவார்கள். ஆகவே நீங்கள் மற்றவர்களுக்கு நேர் வழிகாட்டியாக மாறிவிடுவீர்கள். இந்த உறவை தக்க வச்சுக்கிறது பாடுபடுங்க. இதை தவிர உறவு இல்லை. உறவுகள் இருக்கிறது, அது பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும் வரை உறவு இல்லை. அருளாதாரத்தை, அழகிய கொடைத்தன்மையை, நல்ல பேச்சுக்களை, விட்டு கொடுத்தலை, மன்னித்தலை எவன் மேற்கொள்கிறானோ அவன் நமக்கு உறவு. ஆக குரு சிஷ்ய உறவு முறை மட்டுமே தான் உறவு. ஒரு தூதரை பின்பற்றி நாம் நேர்வழி அடைய வேண்டும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பயப்படுறதுக்கு சங்கடப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக உங்களுடைய குடும்ப உறவுகளும் அதன் வழியில் வருவார்கள். அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வியல் முறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்ள வேண்டியவர்களை முதலில் தவிர்க்க வேண்டும். நான் செய்தது அதுதான். எவ்வளோ பெரிய விஷயங்களை கூட அவர் அவங்க முஸ்லிம் ரஹ்மான் சொல்லுவாங்க, திக்கொடர் என்ன கைத்தடியா சொத்து, நம்ம என்ன கைத்தடியாது தூக்கி எறிய அப்படின்னு, இதை வச்சுட்டு ஊனிட்டு போகலாம் பார்க்குறியா கடவுள்கிட்ட நொண்டி அப்படின்னு திட்டினார். சொல்லுவேன், உனக்கு அழகிய வாழ்க்கை எறிவு நான் அழைத்திருக்கிறேன், தூக்கி போடாது, கைத்தடியதுக்கு உனக்கு நடக்க முடியாதனா நீ அப்படின்னு, அது விட்டெறிய வேண்டிய ஒன்று. இறைவன் மிச்சப்படுத்துவதே மேலானது. இறைவன் நமக்கு எதில் மிச்சப்படுத்துகிறானோ அதுவும் மேலானது, நாம மிச்சப்படுத்துவதே இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது நிறைய செலவுகள் நாம் பண்ணும்பொழுது, இப்போ இந்த கணர் எடுக்கிற வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அது நிறைய வந்து ஏதோ தேவையில்லாத செலவுகள் நிகழ்வது போல் இருக்கும். வேறு யாராலும் அப்படி பொறுத்து பொறுமையாக செய்ய முடியாது. அது இந்த சூழ்நிலையில் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று வந்தால் எனக்கு எந்த இடமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அது செலவு செய்யப்படுகிறது, வேலை நடக்கும். கணக்குப்படியான வேலை வந்து என்னால் செய்ய முடியுது. இறைவனுடைய வழிகாட்டுதல் மேலே வேலை செய்யிட்டுருக்கோம், அவ்வளோதான். அதனால் வந்து இன்பம் விழையால் உலகத்தினுடைய இன்பத்தை, பிறரால் வரக்கூடிய இன்பத்தை, பொருளால் வரக்கூடிய இன்பத்தை, பிறருடைய பாராட்டுதல்களால் வரக்கூடிய இன்பத்தை, உங்களுடைய செல்வ செருக்கால் வரக்கூடிய இன்பத்தை விழைதல் என்பது கூடாது. இடும்பை இயல்புன்பான். இப்போ ஒரு தீங்கு வருது, ஒரு தொந்தரவு வருதுன்னா அது இயல்பு தான். நம்ம என்ன செய்திருக்கோமோ தெரியல, அந்த இயல்போ இடுமை வந்திருக்கு அப்படி இயல்பாக தன் மனதை ஆற்றிக்கொள்வோம். இடுமை இயல்புன்பான். துன்பம் உறுதல் இல்லைன்னு, அவனுக்கு துன்பமே வராது, துன்பம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்பொழுது நீங்கள் உலகத்தின் பால் சுகத்தை விரும்புகிறீர்களோ, பிறரிடமிருந்து சுகத்தை பெற விரும்புகிறீர்களோ, பொருள்களிடமிருந்து சுகத்தை பெற விரும்புகிறீர்களோ, இன்பத்தை விழைகிறீர்களோ, வரக்கூடிய இடர்பாடுகளை பெரிதாக கருதி துடிக்கிறீர்களோ தவிக்கிறீர்களோ, நீங்கள் நரகவாதிகள், நரகவாசிகள். நம்முடைய அமைதியை தவிர இங்கே சுகப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. நம்முடைய அமைதியை தவிர, உள்ளத்தில் இருக்கின்ற அமைதியை தவிர நம்மை சுகப்படுத்துவதற்கு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. இதெல்லாம் மீதியெல்லாம் பயன்பாட்டு இருக்குது தான். அது அது இப்போ இன்பம் அடைவதற்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய அமைதி, அதோடு இந்த உலக பொருள் சேர்ந்தால் ஒரு சுகம் இருக்கும். அமைதி இல்லாத தன்மை உலகம் சேர்ந்துன்னா துன்பம் தான் இருக்கும். ஆகவே எந்த நிலையிலும் அமைதியை தக்க வைத்துக் கொள்பவன் இன்பம் அழியாதவன், உலகத்தாரிடமிருந்து உலக பொருள்களிடமிருந்து சொத்து சுகங்களிலிருந்து இன்பம் அடையாதவன், ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை இயல்பானது தான், நான் என்ன செய்திருக்கிறேனோ தெரியாமல் செய்திருப்பேன், இது வந்திருக்குன்னு இயல்பாக ஏற்றுக்கொள்பவன், அவன் துன்பம் உறுவது இல்லை. அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு சின்ன தொந்தரவு வருதுன்னா, ஏன் இது எனக்கு வரணும், எனக்கு எதுக்கு இது வரணும், எனக்கே அது ஏற்படணும், இது என்ன கேள்வி, என்ன தேர்வு? நீங்கள்லாம் அவ்வளோ நியாயமாக அப்படியே வாழ்க்கையை தீர்க்க தரிசனத்தோட வாழ்ந்துருக்கிறீங்க. எங்கே என்னென்ன கர்மத்தை செய்தீங்களோ, என்னென்ன பாவங்களை செய்தீங்களோ, என்னென்ன செய்து வச்சிங்களோ, ஒரு இடம் எனக்கே அது வரணும்னா, நீலாம் அவ்வளோ பெரிய ஆளாந்தால் நீ ஏன் பூமியில் இருக்கிற டேக்காப் ஆட வேண்டி தானே, நீ அவ்வளோ பரிசுத்த வாழ்ந்தால் பூமியில் கொடுங்கன்னா வேலை.
இயேசு என்ன சொல்கிறார், என்னையே நல்லவன் என்கிறீர்கள், பிதாவை தவிர எவனும் நல்லவன் என்கிறீர்கள் அப்படின்னு அவரே சொல்லும்பொழுது எனக்கே அப்படி நடக்கணும், எனக்கு எனக்கு எதுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இந்த கேள்வியே அசிங்கமான இல்லை. எனக்கே அப்படி நடக்கணும் உனக்கு தான் நடக்குது, அது நான் செய்தது நீ செய்தனால்தான் நடக்குது. உன்னுடைய கைகள் எதை முற்படுத்தியது விளைவு கொஞ்சம் லேட்டாக வந்துருக்குது. இவ்வளோ நாள் மன்னிப்பில் இருந்தால் இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கு. இந்த மன்னிப்பில் இருக்கிற காலத்தில் நீ தெரிஞ்சிருக்கணும். பட்டுக்கோட்டை ஒரு பாட்டு எழுதினார், சிந்தித்து பார்த்து செயலை மாற்று, சிந்தித்து பார்த்து செயலை மாற்று, தவறு அந்த வரி சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாக இருக்கையில் திருத்திக்கும், சிறிதாக இருக்கையில் திருத்திக்கும், தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கும். தெரிஞ்சும் தெரியாமல் செய்திருந்தால் அவன் திரும்பவும் வராமல் பார்த்துக்கும். இது ஒரு ஒழுக்க முறை தானே. அது மாதிரி சிந்தித்து பார்த்து செயலை மாற்று, சிறுசாக இருக்கையில் திருத்திக்கும், தவறு சின்னதாக இருக்கும்போது திருத்திக்கணும், தெரிஞ்சும் தெரியாமல் செய்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் அவங்க லேசாக ஒரு வழிமுறை சொல்லியிருக்காரு. அதுபோல் இருக்கும்போது எனக்கு இன்னமும் உலகத்தில் யாருக்குமே நடக்காது நம்ம நடந்துட்ட மாதிரி எனக்கே இப்படி நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தான் நடந்திருக்குது, வேறு யாருக்கும் நடக்கும். நம்ம என்ன செய்தோமோ அதுக்கு விளைவு. அப்போ பயப்படணும் வாழ்க்கைக்கு, உள்ளச்சத்தோடு தகாததை செய்யக்கூடாது அப்படின்னும் போது சட்ட திட்டங்கள் உங்களை காப்பாற்றாது. சட்டங்கள் போட்டு வைக்கிறதுனால யாரும் தப்பு செய்ய மாட்டாங்களா? சட்டம் எவ்வளோ கடுமையாக இருக்குது. பாக்ஸா கிக்ஸானு நிறைய வச்சுருக்கான், சின்ன குழந்தை தூக்கி கூட முடியல. இப்போ சின்ன குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியல, அது ஏதாவது சொல்லி அவன் அது ஏதாவது போய் பாக்ஸா கிக்ஸான் வந்துருச்சுன்னா ஆக்ஸா பிளேடு மாதிரி ஆக்ஸா மாதிரி வச்சுருக்கான் பாக்ஸா சட்டம். ஒரு குழந்தைய பெண்ணை குழந்தைங்கள தொடக்கூட முடியாது. இப்போ நீங்கள் அவ்வளோ கடுமையாக ஒரு சட்டம் போட்டுக்கிறான், அந்த சட்டம் கூட எவனையும் பாதுகாக்கிறது இல்லை, தவறுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு குரு வெளிச்சம் இருந்ததுன்னா, குருவினுடைய பார்வை குரு அருள் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தவறழிக்கவும் முடியாது, தவறழிக்கவும் முடியாது. உங்களுடைய செயல்கள் யாவும் நன்மையாகவே இருக்கும், இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போது எந்த உறவு முறையை பேணி பாதுகாக்க வேணுன்ற ஒரு சிக்கல் நமக்கு இருக்குது. குடும்ப உறவுகள் நல்லா இருக்கணும்னா குருவோட உறவு நல்லா இருக்கணும். குருவோட உறவு நல்லா இருக்கும் போது குடும்ப உறவுகள் தானே சீர் அமைஞ்சிடும், எந்த இடர்பாடும் நம்மளை வந்து தீண்டாது. அப்படி தீண்டுதுன்னா அது நம்ம நிறைய பாவம் செய்திருக்கோம், அதனுடைய என்ன சொல்லுவாங்க தெத்தி கழிக்கிறவங்க அது மாதிரி அதை தீர்த்துக்கிறதுக்காக இப்போ அந்த காலம் நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள்ள பாடுபடுங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ நேர்வழியில் இருப்பது விருப்பமாக இருந்தாலும் அது நிற்பது என்பது சங்கடமாக இருக்கிறது. சங்கடமாக இருக்கும்போது தானே நிற்கணும், சங்கடமாக போது தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். தண்ணிக்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா நீந்துறது சங்கடமாக இருக்குது, மூச்சு ஒரு சங்கடமாக இருக்குது யாரோ சொல்லுவாங்களா? விழுந்தாச்சு, அது எப்படியாவது பாடுபட்டு வெளியே வந்துடணும். இல்லை அப்பா நீங்கள் ஏதாவது ஒன்று நின்று வெளியே வந்ததுனால உயிர் போயிடும். அப்போ உள்ளே விழுந்துட்டு எனக்கு நீந்துறது சங்கடமாக இருக்குதுன்னீங்கன்னா போயிட்டே இருக்கும், அவ்வளோதான், வேறு என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே எல்லோரும் வந்து தர்மத்தின் பாதையில் தானத்தை உங்களை செய்ய தூண்டுவது காரணமே உங்களுக்காக நீங்கள் கொடுத்து வைக்கிறீர்கள். கொடுத்து வைத்தவன் சொல்கிறாங்கல்ல, கொடுத்தா தானே கொடுத்து வைத்தவன், எடுத்து வைத்தவனுக்கு எவனுமே கிடையாது, எடுத்து வைக்கவும் முடியாது எதையும், கொடுத்தவனா வைக்கலாம், கிடைச்சதே கொடுத்து வைக்கலாம். அப்படி கொடுத்து வைக்கிறதுன்றது சாலச்சிறந்தது. அதனால் வந்து நீங்கள் பூதானம் கோதானம் சொர்ணதானம் வஸ்திரதானம்னு சொன்னாங்களே, உடை உணவு இந்த பசு, பசுனா உணவு தான், பூமி, மற்றபடி இந்த ஆபரணங்கள் இதெல்லாம் நீங்கள் தர்மம் செய்தான், அது உங்களுக்குள்ள அது அதை நீங்கள் கொடுக்கறதுனால மறைவான சுகம் உங்களை வந்து சேரும். உலகப் பொருட்களை கொடுப்பதன் காரணமாக மறைவானவற்றிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், மறைவானவற்றை வந்து சாதாரணமாக பெற்றுக்க முடியாது. உள்ள மனம் விசாலம் எவ்வளோ இருக்கிறதோ அவ்வளவு நேர்த்தியாக உங்களுக்கு மறைவானவை வந்து சேரும். இதை நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, சொன்னதுக்காக செய்துட்டு அறகுறையாக செய்துட்டு சங்கடப்பட்டு சாக வேண்டாம். மனம் விசாலமாக இருக்குது, செய்தான் ஆகணும், நேர்வழி வரணும்னா செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் கதையை நீங்களே எழுதுங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நேர்த்தியான வாழ்க்கையான எல்லா பாதையும் தான் நம்ம திறந்து வைக்கிறான் கடவுள், நம்ம நிற்கிறோமா இல்லையான்றதை நம்ம தான் பார்க்கணும். இறைவன் போதும்.